ஸ்லைடுக்கு அனுப்பவும். நண்பர் மிக்க வரைக்கும் என் அன்பு வணக்கம். அலர்ட் இந்த அமைப்பு 2006 நாங்கள் உருவாக்கினோம். எங்களுக்கு வந்து இலக்கு நிர்ணயிச்சது வந்து நம்மளோட கனவு நாயகன் ஏபிஜே அப்துல் கலாம் தான். ஏன் இதை நாங்கள் இங்கே பெருமையாக சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஒரு இலக்கு இருக்கும். அந்த மாதிரி எங்களுக்கு இலக்கு கொடுக்கும்போது நாங்கள் ரொம்ப சாதாரணமாக நினச்சோம். ஆனால் ஒருத்தர் நமக்கு இலக்கு நிர்ணயிக்கிறாருன்னா அதில் தான் நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்க முடியும், அவர் எவ்வளோ பெரிய வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எங்களுக்கு இலக்கு கொடுக்கும்போது சொன்ன வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தான், ஒரே லைன். என்ன சொன்னார் அப்படின்னா, நிறைய பேர் விபத்துனால இறக்குறாங்க, இனி வர காலங்களில் நமக்கு பெரிய இருக்கிற மேன் பவரில் வந்து மக்கள் வந்து அதிகமாக இறக்க போகிறது இந்த விபத்துனால தான். இதை குறைக்கணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தராவது முதலுதவி தெரியணும், அதுதான் இலக்கு. குடும்பத்தில் ஒருத்தர் முதலுதவி தெரியணும், அதை நான் உங்களுக்கு இலக்காக கொடுக்குறேன், அதை நோக்கி நீங்கள் பயணப்படுங்கன்னு சொன்னார். காலேஜ் டைம் இல்லையா, ஸோ நாங்கள் வானத்தை குறிச்சிருவோம், பூமியை பிறந்துருவோன்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தப்போ அந்த இலக்கு எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுத்துச்சு. செஞ்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஓடணும். 14 வருஷம் ஆச்சு. சில இடத்துலலாம் முதலுதவிக்காக போவோம், ஒரு பெரிய அரங்கமாக இருக்கும், உணவு தயாராக இருக்கும், நாங்களும் தயாராக இருக்கும், 4 பேர் தான் வந்திருப்பாங்க, 3 மணி நேரம் பேசுவோம். சில இடத்துல 100 பேர் இருப்பாங்க, சில இடத்துல 20 பேர் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் சரி, ஏற்றுக்கிட்டோம், செஞ்சுதான் ஆகணுன்றதுனால அப்படி சிறுக சிறுக நிறைய பேருக்கு முதலுதவி சொல்லி இன்னைக்கு 100,000 பேரை தாண்டி முதலுதவியை நாங்கள் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஒரு லட்சம் அப்படிங்கிற எண்ணிக்கை வந்து கடலில் கிடச்ச பெருங்காயம் மாதிரி தான். ஏன்னா இருக்கிற மக்கள் தொகையில் இந்த 100,000ங்கிறது தேடி பார்த்தா கூட கிடைக்காது. அப்போ தான் நாங்கள் யோசிக்கிறோம், ஒரு இலக்கு கொடுக்கும்போது அவர் எவ்வளோ பெரிய வல்லவராக இருக்கணும், ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. எனக்கு 2013 இந்த அமைப்பில் நான் அறிமுகமாகறேன். இந்த அமைப்புக்கு என்னை மடம் மாற்றி விட்டது யாருன்னா, நான் ரொம்ப பெருசாக மதிக்கிறேன், என்னுடைய பாலுஜி தான். ஏன்னா எல்லா ஆறுகளும் கடலை நோக்கி போகிற மாதிரி நிறைய சேவைகள் இருக்குது, எல்லா சேவையுமே சமுதாயத்தை நோக்கி தான் போகும் அப்படின் போது, இல்லை இது நீ போன்னு சொல்லி என்னை கைப்பிடிச்சி இந்த அலர்ட் அமைப்புக்கு அமிச்சார். 4 வருஷத்தில் நான் தனியாக நிறைய பள்ளிகளுக்கு போயிருக்கேன், நிறைய கல்லூரிகளுக்கு போயிருக்கேன். இப்போ நன்றியோடு நினச்சி பார்க்குறேன், அவர் அன்றைக்கி நான் அனுப்பிச்சதுனால தான் என்னால் தனிப்பட்ட முறையில் ஒரு 30,000 மாணவர்களுக்கு முதலுதவி சொல்லிக் கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னா, அதுக்கு முழு காரணம் நான் பாலுஜியை தான் சொல்லுவேன். ஸோ இந்த நேரத்தில் அவருக்கு என்னோடய நன்றியை சொல்லிட்டு, உங்களால் ஒரு 30 பேரை ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துக்கு வந்து முதலுதவி சொல்லிக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நீங்கள் எத்தனையோ சேவைகள் செய்கிறீங்க, அந்த சேவையில் இதையும் ஒரு விஷயமாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய மாணவர்கள் நிறைய இளைஞர்கள் வந்து சாலை விபத்தில் இறக்குறாங்க, அவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குது. அந்த திறமைகள் வந்து சாலை விபத்தினால அழிஞ்சு போயிடக்கூடாது, அவங்க இந்த நாட்டுக்கு பயன்படணும். அதனால உங்களால் முடிஞ்சால் ஒரு 30 பேரை ஒருங்கிணைக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து முதலுதவியை சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.